அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல முக்கியமான பதிவுகளை நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நடந்து முடிந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு பணிகளுக்கான எக்ஸாம் நடந்துச்சு, உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நடந்து முடிந்த அந்த தேர்வுகளுக்கான ஆன்சர் கீ எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டே இருந்தாங்க. அது குறித்து பார்க்குறது தான் இந்த பதிவு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்காக வந்து அவங்க ஆன்சர் கீ வெளியிட்ருக்காங்க. நீங்கள் வழக்கம் போல் நம்ம பார்க்குற அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுடைய லாகினில் போயிட்டு அதில் ஆன்சர் கீஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக வரும். சிவில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு வந்து பிஇ லெவலில் உள்ள சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டவுன் பிளானிங் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு ஆன்சர் கீன்னு இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரல், பப்ளிக் ஹெல்த் அண்டு சேனிடேஷன், அப்புறம் டிப்ளமோ லெவலில் உள்ள சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ லெவலில் உள்ள மெக்கானிக்கல், டிப்ளமோ லெவலில் உள்ள எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ லெவலில் உள்ள ஆர்கிடெக்சரல், அப்புறம் வந்து பார்ட் ஏ தமிழ், பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலில் உள்ள அந்த எக்ஸாம் இருக்கும். அப்புறம் வந்து டிப்ளமோ லெவலில் உள்ள பேப்பர் ஒன்னோட எக்ஸாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் கீ வந்து வெளியிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் நிறைய ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, ஆன்சர் கீ எப்போ வரும் எப்போ வரும்னு. ஸோ அதுதான் இது. ஸோ நம்ம பிஇ லெவலில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவிலுடைய ஆன்சர் கீ. பரவாயில்ல, இவங்க வந்து நம்ம டிஎன்பிசி மாதிரியே கொஸ்டின் பேப்பர்லே அப்படியே இது பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணி வெளியிட்ருக்காங்க. இதுக்கு முதல் வெளியான பார்த்திங்கன்னா இந்த முனிசிபலில் அவங்களே எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த ஆன்சர் ஒன்றுனா ஒன்றுக்கு ஏ, ரெண்டுக்கு பி, அப்படி தான் இருக்கும். இந்த முறை அவங்க டீட்டெயிலாக விட்டுருக்காங்க. ஸோ பாருங்கள், உங்களுடைய நீங்கள் வந்து அதில் எழுதின உங்களுடைய மார்க், நீங்கள் மார்க் பண்ணதை வச்சு செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆன்சர் கீ வருதுன்னு பாருங்கள். இல்லை ஒரு வேளை வந்து இவங்க மார்க் பண்ண ஆன்சர் கீ வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து மேற்கோள் காட்டுங்க, அவங்களுடைய மெயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ உங்களுடைய மொத்த மார்க் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். நம்மளுடைய ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் சயின்ஸு, ஜிகேக்கில் எவ்வளோ மார்க் வருது, இதுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு அப்படின்னு நீங்கள் அவங்கள செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நீங்கள் ஈஸியாகவே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உள்ளே போய்க்கங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய கொஸ்டின் பேப்பரும் இந்த கொஸ்டின் ஆன்சர் கீயும் நீங்கள் அந்த நம்ம சொன்ன அந்த டிஎம்ஏயில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம், அதில் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். அதனால் வந்து நான் லிங்க்கில் தரலை. ஸோ இவ்வளோ தான். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக ஆர்வமாக தான் கேட்டுனீங்க இல்லையா, இது எப்போ எக்ஸாம் வரும், எப்போ ஆன்சர் கீ வரும், எப்போ ஆன்சர் கீ வரும்னு. ஸோ ஆன்சர் கீ விட்டாச்சு, உங்களுடைய நீங்கள் இந்த எக்ஸாமோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.